வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போதும் வாக்கு எண்ணும்போது அது தபால் ஓட்டுகளாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக டிஎம்கேவுக்கான வாக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பேர்களோட நம்பிக்கை. அதுதான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அதில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அந்த தபால் ஓட்டுகளை ஓட்டு அளிச்சிருப்பாங்க. அப்போது ஆசிரியர்களுடைய பெரும்பாலான ஓட்டுகள் டிஎம்கேக்கு தான் உழுகும் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் தமிழ்நாடு கண்ட வரலாறு. அது வரக்கூடிய தேர்தலில் மாற்றி எழுதப்படும் அப்படின்னு ஆசிரியர் விட்ட சாபம், ஆசிரியருடைய அந்த சாபங்கிறது பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கிறத தாண்டி இந்த அளவுக்கு கொடூரமாக வந்து ஒரு ஆசிரியர் பேசுகிறதுக்கான பின்னாடி அவங்க அனுபவித்த வேதனை என்ன அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. சரி, அப்படி அந்த ஆசிரியர் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்களே எத்தா இருக்கல செஞ்சோம், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களே இருந்திருக்கணும். ஆனா அத முதல்வரா மாத்துறது நம்ம இல்லையா? ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு 4 நாளைக்கு ஒரு தான் 40 அறிக்கை வந்திருக்கும். ஐயா டிஏ வேணும், என்ன டிஏ வேணும்? ஐயா அகவலப்படை வேணும், என்ன அகவலப்படை வேணும்? நான் சரியா சொல்லணும் ஐயா? ஐயா சிபிஎஸ் வேணும், என்ன சிபிஎஸ்? அந்த வார்த்தையை பிடிக்காரு. இதுதான் நம்ம நிலைமை, இதுதான் உண்மை. இதை மாற்றி எழுத வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. இப்படி உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அவங்கள நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டினது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கேவினுடைய சாதனையாக பார்க்கப்படுது. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆசிரியருடைய சாபமும் ஆசிரியத்தினுடைய வயிற்றெரிச்சலும் பெரிய அளவில் இந்த சமூகத்தில் நிச்சயமாக எதிரொலிக்கும், அது ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியில் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து ஆசிரியர்களுடைய வாக்கு தான். அது இனிமே வந்து டிஎம்கேக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறையா வந்து இடப்பட்ட காலங்களில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆசிரியர் பேசுனதை விடுங்க, ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் டைம் டீச்சர்ஸ் அப்படிம்பாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படின்னு. இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கேவனுடைய பீரியடில் தான் 2003-2004 வாக்கில் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 16,000 ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுறாங்க. ஆரம்பத்தில் 5,000 அப்படின்னு சொல்லிட்டு தொகுப்பூதியை வாங்கிட்டு இன்றைக்கி தேதிக்கு 10,000 வரைக்கும் அவங்க தொகுப்பூதியம் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆசிரியர் வந்து பகுதி நேர ஆசிரியர்களாக அரநகரமாக வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில் 10,000 ரூபாய் சம்பளம் போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சம்பளத்தை நீங்கள் கொடுங்க, ஆனால் எங்களை நிரந்தரமான ஒரு ஆசிரியர்களாக மாற்றுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் இந்த 10,000 ரூபா சம்பளத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, கூடுதலாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அந்தக்கான இன்க்ரீஸிங்கிறது அதிகரிக்கணும் இல்லையா, அவங்களுடைய வருமானங்கிறது அதிகரிக்கணும். அதுக்கான வாய்ப்பை கவர்மெண்ட் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் கொடுக்கல. சரி, இவங்க போராடுறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 டிஎம்கேனுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே நிரந்தரமாக பணியை மருத்துவோம், தொகுப்பூதியம் வந்து உங்களுக்கு உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சு தான் டிஎம்கே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து இந்த 16,000 பேருடைய குடும்பத்தினுடைய ஓட்டுகளையும் டிஎம்கே வாங்குச்சு. இப்படி இவங்களுடைய ஓட்டுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் குற்றம் சுமத்துறாங்க. ரெண்டாவது, இவங்கள வெட்டி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து குற்றம் சுமத்துறவங்கெல்லாம் இருக்காங்க, யாரும் பகுதி நேர ஆசிரியர்களை. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காங்கன்னா அந்த தலைமை ஆசிரியருக்கு கீழே தான் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாருமே வராங்க. அப்போது அவங்க சொல்கிறது இவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது தலைமை ஆசிரியருடைய வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இருக்குது. கொடுக்கப்பட்ட 6 நாள் அந்த 6 நாளுக்கான ஊதியம் அது கரெக்டாக கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது. ஒவ்வொரு கடந்த 3 மாதங்களில் வந்து பெரிய அளவில் ஆசிரியர்களுக்கு சேலரி அப்படிங்கிறதே வந்து டிபிஐலேருந்து கிடைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு மாவட்ட கருவூலங்கள்லையும் பணம் போய் சேர்றது லேட் ஆகுது, டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பணமே வந்து சேரல அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி வந்து 1 மாதம் 2 மாத காலங்கள் வந்து அவங்களுக்கான பண பயன்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்படுறதில்லை அப்படிங்கிறது, இப்படிப்பட்ட ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து ஆசிரியர்கள் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க பார்க்கக்கூடிய வேலையை வெட்டி வேலை அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது இங்கே பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒரு தலைமை ஆசிரியர் பார்க்கக்கூடிய வேலையும் அதுக்கு கீழே பணியாற்றக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஆனால் அதுக்கான நியாயமான
அவங்களுடைய போராட்டங்களுக்கு இந்த அரசு செவிசாய்க்கலை அப்படிங்கிறதும் அவங்களுடைய குற்றச்சாட்டு. அடுத்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசு பள்ளியில் வந்து பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 60,000 வேக்கன்சி வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎஸ்சி அப்புறம் பிஎஸ்சி ஐடி படித்த ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க. இந்த 60,000 ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான அந்த ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கான விஷயங்கிறது நடக்கவே இல்லை. ரெண்டாவது, இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கணினி ஆசிரியர்களாக போஸ்டிங்க்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாருமே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் வந்து கணினி அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த சமச்சீர் பாடப்புத்தகங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் அடிப்படையில் வந்து இப்போது 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில் அந்த பக்கங்கள் எல்லாமே குறைக்கப்பட்டு வெறும் 3 பக்கங்கள் மட்டும்தான் கணினி பற்றிய அறிவியல் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அதுவும் இந்த சயின்ஸ் டீச்சர் எல்லாருமே சேர்ந்து அந்த கணினி அறிவியல் அந்த பக்கங்களையும் சேர்த்து நடத்திடுறதுனால இந்த கணினி ஆசிரியர்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறதே போட முடியாத அளவில் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே டிஜிட்டலை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கணினி ஆசிரியர்களுக்கான போஸ்டிங், அதுக்காக படிச்சுட்டு வெளியில் 60,000 பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த 60,000 பேரோட நிலைமை என்ன? ரெண்டாவது, இவங்க எல்லாமே டெட் எழுதி பாஸ் ஆக முடியாது, டிஆர்பி மூலியமாக தான் இவங்களுக்கு போஸ்டிங்கே போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையும் இருக்குது. இது முரண்பாடான நடவடிக்கைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க குரல் எழுப்பிகிட்டே இருக்காங்க. அதுக்கான நியாயமான விளக்கமும் தமிழக அரசிட்ட இருந்து இல்லை. அது முக்கியமாக வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இந்த குறைகளெல்லாம் சரி செய்வேன்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது, அரசாங்கத்தினுடைய பார்வைங்கிறது இந்த கணினி ஆசிரியர்கள் மேலே விழவே இல்லை. 3வது, உடற்கல்வி ஆசிரியர்கள் அவங்களாம் எங்கே அப்படின்னு தேடக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர்களோட சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கோ ஒரு நாள் குரல் கொடுக்கக்கூடியவங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் போட்டியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பதக்கப்பட்டியலை நம்மளால் பார்க்கவே முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கருவக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களில் யாராவது ஒரு உடற்கல்வி ஆசிரியர்களாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பிடி பீரியடில் டீச்சர்ஸ் விளையாட விடல அப்படிங்கிறது வேற ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஆசிரியர்களே இல்லையே, அப்புறங்கிட்டு போய் குழந்தைங்களை விளையாட விடுறது. இப்படி 250 மாணவர்கள் இருக்காங்கன்னா அங்கே ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமிக்கப்படணும். 350 மாணவர்கள் இருக்காங்கன்னா அங்கே 2 பேர் இருக்கணும். 400 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா அதில் ஒரு டைரக்டர் இருக்கணும். இப்படி கவர்மெண்ட் வந்து அதோடய சிஸ்டம் வரையறுக்கப்பட்டாலும் உங்களை நம்பி ஓட்டு போட்ட இந்த மக்களையும் இந்த ஆசிரியர்களையும் இன்ன வரைக்கும் நீங்கள் கண்டுக்கலை அப்படிங்கிறது தான். உடற்கல்வி ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5,680 போஸ்டிங் வந்து வேக்கன்சியில் கிடக்குங்கிறாங்க. இந்த வேக்கன்சி எல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேற வேலையை நோக்கி போயிட்டாங்க. எப்படி, இவர் ரங்கராஜ் பாண்டியனுடைய அப்பா இறந்து போனார் அப்படின்னா அவங்களோட வீட்டு வாசலில் உட்காந்து போய் சமூக நீதி கதறிக்கிட்டு இருக்கு. திராவிட மாடல், திராவிட மாடல் சொல்லிட்டு ஆரியத்தினுடைய காலை பிடிச்சிக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டம் எப்படி இந்த தமிழக மக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நல்லது பண்ண போகுதுங்கிற கேள்வியை இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. ஜாக்டோஜி அவருடைய போராட்டம் ஒரு பக்கம், இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற போராட்டம் ஒரு பக்கம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழு அமைச்சு அதுக்காக வந்து முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு ஒரு பக்கம், இதையெல்லாம் நம்பி குடும்பங்குட்டியோடு வந்து போராட்டம் இருந்து உண்ணாவிரதம் இருந்து செத்து சுண்ணாம்பாகி கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் கிடைக்காமல் இந்த சிபிஎஸ் திட்டத்தினால பெரிய அளவில் பெரிய அளவிலான ஒரு துன்பக் கிண்ணத்தில் வாடிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள். கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த ஆசிரியர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, மகத்துவம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கூடங்கள்லேயே மரியாதை கிடையாது. மரியாதையே இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் ஆசிரியர்கள் வந்து வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க திருப்பி திட்டினா கூட அதை தாங்கிக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நீ இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய அளவிலான உளவியல் தாக்குதல் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மேலே நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி வந்து பாஸ் ஆனவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 63,000 பேர். இந்த 63,000 பேரும் தமிழ்நாட்டில் கடந்த 8 வருஷமாக வந்து இந்த டெட் எக்ஸாமுக்காக படித்து எழுதி பாஸ் ஆகி இன்றைக்கி 60,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு வயசாகி போச்சு. இதில் 40 வயசுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஆசிரியர் பணியே வந்து கொடுக்க முடியாது, 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஆசிரியர் பணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வேற நீ போட்டிருக்காங்க. அப்போது 40 வயசுக்குள்ளேயாவது எங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா
டெட் எக்ஸாம்லாம் எழுது பாஸ் ஆனாலும் வந்து போஸ்டிங் கிடையாது தான், டெட் எக்ஸாம் எழுதாட்டியும் போஸ்டிங் கிடையாது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் எழுதுனதுக்கப்புறம் தகுதி தேர்வுன்னு வைக்கணுமா, அதுலேயும் வேறு பாஸ் ஆகணுமா, இப்படி ஏகப்பட்ட ப்ரெஷருக்கு இடையில தான் ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து எம்இசின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கிடச்ச ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்து அதை விட சொல்லி மலாது. மாணவர்கள் என்ன திட்டினாலும் வாங்கணும், பெற்றோர்கள் என்ன திட்டினாலும் வாங்கணும், பெற்றோர்கள் அடித்தா வாங்கணும், ஊரில் வந்து சாதி பஞ்சாயத்து அப்படின்னா ஆசிரியர் தான் ஃபஸ்ட்டு போட்டு அடிப்பாங்க. ரெண்டாவது இங்கே படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னா பாலியல் ரீதியான புகார்னு சொல்லிட்டு நிறைய ஆசிரியர்கள் துன்புறுத்தப்படவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பொய் புகார்கள்லையும் ஏகப்பட்ட ஆசிரியர்கள் திக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிறையா ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தி. ஆனால் இதையெல்லாம் கண்டு காணாமல் வந்து டிபிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கீழே இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறதுனால ஒட்டுமொத்த டைரக்டர் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடே இல்லாததுனால ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டைரக்டர் டைரக்டர் அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு படிநிலைகள் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் அது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அலுவலகமாக இருந்தது, இன்றைக்கி வந்து பேராசிரியருடைய நினைவு இடமாக மாறியிருக்கு. ஆனால் அது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா ஆரோக்கியமான விஷயந்தான். பேரை மாத்துறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கண்டுக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் ஏன் அதை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையுமே சாக் பீஸை பிடிச்சி கரும்பலகையை தொட்டு எடுக்கும்போது இந்த கேள்வியை கேட்காமல் இல்லை. மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 3000 பேர் தினந்தோறும் வந்து செத்து சுண்ணாம்பாகி ஒவ்வொரு பஸ்லையும் அவங்க வச்சுருக்கக்கூடிய டூ வீலர்லையும் டிராஃபிக்கில் சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஸ்கூலுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அவங்க படாத பாடுபடுறாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸாக வந்து வேலை பார்த்து அவங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது வெறுமனே 15,000 ரூபா தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில் அதெல்லாம் மாடிஃபை பண்ணிவிட்டு அவங்கள வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படாமல் இருக்குது. உங்களை நம்பி ஓட்டு போட்ட இந்த மக்களையும் இந்த ஆசிரியர்களையும் தொடர்ந்து துன்புறுத்தக்கூடிய சமூக நீதி காக்கக்கூடிய டிஎம்கே அரசு இன்றைக்கி புதுக்கோட்டை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மேல்நிலை தொட்டின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த தொட்டிக்குள்ளே வந்து ஒரு ஆதிக்க சாதியினர் வந்து எப்படி சொல்கிறது மலம் கழிச்சிட்டு போயிருக்கான். அந்த மலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே குடித்து குழந்தைகள்லாம் குடித்து செத்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மலம் கழித்து அந்த குடிநீர் தொட்டியே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் மாணவர்களும் செய்வதறியாது திகச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வாந்தி பேதி வந்து கிடக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மேல்நிலை தொட்டியில் தண்ணி வந்து பாதிக்கப்பட்டு அந்த ஒட்டுமொத்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா முடங்கி போய் கிடக்கு. சாதிய வன்மத்தால் துண்டாடிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை. அது ஆதிக்க சாதியாக இருக்கட்டும், பட்டியல் சமூகத்தினராகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே சரியான ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்து இங்கே சாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறத தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது ஆசிரியர்கள் தான். ஆனால் இங்கே போய் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு கூட அங்கே அச்சப்பட வேண்டிய தேவை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இங்கே சாதியால் தான் சார் 50 பேர் வந்து கட்டமைக்குள்ளே மாட்டிகிட்டு கிடக்குறாங்க. எங்கள் ஊரில் வந்து குடிநீர் தொட்டியில் தண்ணி வந்து அங்கே வந்து எப்படி சொல்கிறது மலம் வந்து அங்கே கழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தண்ணீர் தொட்டியிலேருந்து தான் சார் இன்ன வரைக்கும் வந்து தொடர்ந்து எங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள்ட்டலாம் புகார் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே புகார் சொல்ல வேண்டியது யாருக்கிட்ட அப்படின்னா அரசுக்கிட்ட தான். ஆனால் அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான அவமான சின்னமாக இருக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியை இடிச்சுட்டு புது தொட்டியை கட்டி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக போராடுறதுக்கு இங்கே யாரும் வரலை. இந்த நேரத்தில் வந்து இந்த அரசு வந்து ஆசிரியர்களுக்கு ஆகின அரசாகவும் இல்லை, மாணவர்களுக்கான அரசாகவும் இல்லை, மக்களுக்கான அரசாகவும் இல்லை, தொடர்ந்து ஆதிக்க சாதியினருடைய அந்த மனோபாவத்தை பின்பற்றக்கூடிய சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரான சிந்தனையுடைய அரசா டிஎம்கே அரசு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த செக்மெண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இது ஏன் இவ்வளோ தூரம் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா பாண்டே வீட்டில் ஒரு இழவு விழுந்தது அப்படின்னா அங்கே போய் நிற்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டு இல்லை ஒவ்வொரு கட்சி சார்ந்த சமூக நீதி பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி சார்ந்தவங்களும் இன்றைக்கி புதுக்கோட்டையில் போய் வந்து அந்த மேல்நிலை தொட்டியை எத்தனை பேர் போய் பார்த்தாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு வந்து பார்த்திங்கன்னா படித்த பட்டதாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுடைய சமூக நீதி காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்டோஜியை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி சிபிஎஸ் திட்டத்தினால் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க, புதிய பென்ஷன் திட்டத்தினால் பாதிக்கப்படுறாங்க. ஏற்று வந்து என்னுடைய தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வந்து கிடச்சிது, என்னோடய அப்பாவுக்கு பென்ஷன் கிடச்சிது, என்னுடைய பேர குழந்தைக்கு அடுத்த நாளைக்கு பென்ஷன் கிடச்சிது அப்படின்னா தான் அவன் 59-60 வயசுக்கு அப்புறம் அவனால் வந்து அவனை வாழ்க்கையை ரன் பண்ண முடியும். இங்கே கிடைக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது அரசு ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு நாட்டிலையுமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழகான கட்டமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இவங்க சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த சமூகம்
சாதிய கட்டமைப்பை தாண்டி ஒரு ஆரோக்கியமான சிந்தனை வளம் பெற்று பகுத்தறிவு சிந்தனையோடு பயணிக்க முடியும். ஆனால் இங்கே பகுத்தறிவு பகலமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெரியாருடைய வாரிசு நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் இன்றைக்கி ஓட்டு போட்ட ஆசிரியர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பான அரசாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை துண்டாடக்கூடிய சாதி ரீதியான ஒரு விஷயத்தை மையமாக வச்சு என்றைக்கு இன்றைக்கி பிஜேபி வந்து உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுதோ அதே சாதி ரீதியான ஒரு விஷயத்தை தான் சத்தம் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கே அரசும் பின்பற்றிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாதிய மனப்பான்மையோடு சேர்ந்து பயணிக்க வேண்டியது இருக்குது. இல்லை அப்படின்னா வேட்டு சாதி ஆசிரியர்கள் அந்த இடத்துல வந்து உக்காண்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்களே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை மதிக்கிறது இல்லை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில தான் ஆசிரியர்கள் பணியாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர் பணிங்கிறது அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொன்ன டயலாக்கெல்லாம் இங்கே தொலைஞ்சு போச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மரியாதை கிடையாது, மகத்துவம் கிடையாது. ரெண்டாவது, மகத்துவமான விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காததோட விளைவு தான் ஒருத்தர் மேல்நிலை தொட்டியில் போய் நின்றுட்டு ஆதிக்க சாதியினர் நான் பாரு நான் பேண்ட மலத்தை வந்து நீ வந்து குடி, அதில் இருக்கக்கூடிய தண்ணியை நீ குடின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேண்டிருக்கான். ரெண்டாவது, அப்படிப்பட்டவனை வந்து அந்த பேண்ட சாதி பயல்களை கைது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வழி இல்லை. அவையும் உலகத்திலேயே சிறந்த போலீஸ் படை நாங்களாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் சந்தேகத்தின் பேரில் கூட ஒரு ரெண்டு பேரையோ மூணு பேரையோ இல்லை ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து பெரிய அளவில் பின்புலமாக ஏகப்பட்ட அரசியல் இருக்குது. அந்த அரசியலில் இந்த ஆசிரியர்கள் வந்து சிக்கி தவிக்காமல் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அவங்களுக்கான உரிமையையும் மறுபடியும் மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான்.